அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னா, பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகுதான் பல பேர் வந்து ஜாதகத்தையே நம்புறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மனைவி தான் முக்கிய காரணம். உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மைன்னா இந்த நொடி உங்கள்கிட்ட இருக்கு. இணை விதைத்தால் திணை அறுப்போம், வினை விதைத்தால் வினை அறுப்போம். என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். அல்டிமேட்டா என்னது, உங்க நேரத்தை நீங்க வீணடிச்சு கொண்டிருக்கீங்க. அவங்களை இரிட்டேட் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஐயா என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி இறை வணக்கத்துக்குரிய இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தலைப்புக்குள்ளே போகும். இன்றைக்கி உள்ள தலைப்பு ரொம்ப ரொம்ப எல்லார் மனதிலையும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உள்ள அத்துணை ஃபாலோயர்ஸுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி. உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் கரும்புள்ளியாக இருக்கும் சனி பகவான், ஏழரை சனி. நம்ம ராசியை பற்றி பேசி தான் ஆகணும். முன்ன சொன்ன மாதிரி ராசியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்போது ஏழரை சனி, இன்னைக்கு ஏழரை சனியை பற்றி பேசும்போது இன்றைக்கி உள்ள ராசியை பற்றி எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அப்படி இப்போ எடுக்கும்போது நம்ம மகரம், கும்பம், மீனம் இந்த மூன்று ராசியை நம்ம கையில் எடுத்தாகணும். ஏன்னா சனி பகவான் கோச்சார ரீதியாக கும்பராசியில் ஜென்ம சனியாக வீற்றிருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் இருப்பதனால் மகரம், கும்பம், மீனம் இந்த மூன்று ராசியை எடுக்கணும். மகர ராசி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கும்பராசி எடுத்தீங்கன்னா 2.5 வருஷம் முடிஞ்சு ஜென்ம சமையல் இருக்கீங்க. மீன ராசிக்கு ஜனவரி 17 ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் 2023 தான் என்ட்ரா இருக்குது. ஏழரை சனி ஏன் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் கரும்புள்ளியாக ஏன் இருக்குது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஏழரை சனி எல்லோருக்கும் தீங்கு செய்வதில்லை அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இந்த ஏழரை சனியானது எப்பவுமே ஏன் வந்து வளர்ச்சியை தடுக்குது? சனி பகவான், முதல்ல நம்ம கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் என்பவர் இருளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 7வது வட்டத்தில் 7th ஆர்பிட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால அவர் இருளை குறிப்பார். அது மட்டுமில்லை, கோச்சார ரீதியாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏழரை சனி அப்படின்ற காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்போ ஏழரை சனி காலகட்டங்களில் சனி பகவான் முழு பாவகிரகம். அவர் வந்து ஒரு முழு பாவகிரகம். தடை, தாமதம், நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவான ஃபீலிங்ஸு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கடன் தொல்லைகள், அவமானம், ஒரு மனிதனுடைய தன்மானத்தை இறக்கி விடுவது, அசிங்கப்படச் செய்வது, லேபர் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய கூலி தொழில்கள், சமுதாயத்தினால் நீச்ச தொழில்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட சில அன்றாட கூலிகள், அந்த மாதிரி நீச்ச தொழில்கள்லாம் கெட்ட தொழில்னு இல்லை, அதாவது அன்றாட ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தொழில்கள் அப்படி செய்கிறது, ஒரு கால்வாய் சுத்தம் பண்ணுறது, ஒரு கழிவு நீர் சுத்தம் பண்ணக்கூடிய தொழிலாளிகள், ஒரு சாலைகளை பெருக்கக்கூடியவர், இவர்களாம் சனி பகவானுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்கன்னு சொன்னால் அது மிகை அல்ல. சனி பகவான் ஏன் இதெல்லாம் செய்கிறார்? சனி பகவான் உழைப்பை குறிப்பிடுகிறார், சட்டத்தை குறிப்பிடுகிறார், நியாயத்தை குறிப்பிடுகிறார். இப்போ ரஜினிகாந்த் சாரோட பாட்டில் வர மாதிரி, சுத்தம் பண்ணுற ஆள் ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா ஊரே நாரி போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவில் சனி பகவான் வந்து தடையை ஏற்படுத்தக்கூடிய, தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய இயல்பு உடைய ஒரு கிரகம். அதாவது 2.5 வருஷம் அவர் சோம்பேறித்தனத்துக்கும் அவர் தான், 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். தாமதமாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு அவரை போல் மெதுவாக வர முடியாதுங்கிறதுனால தான் அவருக்கு மந்தகாரகன் கூட பேர். இப்போ சனி பகவான் ஏழரை சனி போது ஏன் வந்து தடையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சராசரியாக எடுத்திங்கன்னா ஒரு 60 முதல் 80 வயது வரை வாழ்கிறாங்க இன்றைக்கி உள்ள மனிதர்கள்னு வச்சுக்கோங்க. இதில் 3 தடவை அவர்களுக்கு ஏழரை சனி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது முதல்ல வந்து ஒரு சின்ன வயசு இருக்கும்போது ஒரு 25-30 வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி வரும். அதுக்கடுத்தது 30லேருந்து 60 வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி வரும். 60லேருந்து 75 வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி வரும். அப்போ இந்த ஏழரை சனியானது 3 விதங்களில் வரும்.
முதல்ல வந்து பால்ய சனி, அப்புறம் வந்து மத்திம சனி, அதுக்கப்புறம் வந்து மாரக சனின்னு சொல்கிறோம். இந்த சனி பகவான் என்றைக்குமே என்ன பண்ணுவார்னா, ஒரு மனிதனுடைய நடுப்பகுதியில் வரும்போது, அதாவது 25 வயது முதல் 50 வயதுக்குள்ளே வரக்கூடிய சனி பகவான் தான் காட்டம் அதிகமாக இருக்கும். அந்த ஏழரை சனியுடைய காட்டமும் தாக்கமும், அப்படிப்பட்ட சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறார். என்ன பண்ணுறாரு, அசிங்கத்தை பெற செய்கிறார். ஏன் கரும்புள்ளியன்னா, அவர் இயல்பிலேயே வந்து பாவகிரகம் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறார். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கர்மா கால புருஷன் அப்படின்னு சொல்கிறது ஈஸ்வரனை தான் சொல்கிறோம், கால புருஷன் சொல்லிட்டு. இந்த ஈஸ்வரன் யார், சனி ஈஸ்வரன். அப்போ காலத்திற்கு டைமை ஆள்றது யார், சனி பகவான். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, அத்தனை கிரகத்துடைய மொத்த பவரையும் வாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லதையும் சரி கெட்டதையும் சரி கூடுதலாக கொடுக்குறாரு. ஜட்ஜ்மெண்ட்டு, நீதியை கொடுக்கக்கூடிய துலாம் ராசியில் என்ன இருக்குது, தராசு இருக்குது, நீதிபதி தராசு, நீதி நீதியை வந்து கொடுக்குறார். அப்போது சனி பகவான் ஏழரை சனியில் தடுத்து நிறுத்துறாருன்னா என்ன அர்த்தம்னா, நாம் செய்த பல நேரங்களில் நாம் செய்கிற நம்ம விதைக்கிற தப்பான எண்ணங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், தினம் நம்ம தப்பு செய்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கறதில்ல, அப்போ பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு என்பது, அதை வந்து நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் யார் இதெல்லாம் பாவமாவது புண்ணியமாவது, இஷ்டத்துக்கு கொள்ளையடி, இஷ்டத்துக்கு போய் சொல்லு, இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணு, அந்த சமயத்துக்கு உனக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய கண்டுக்காத விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்கும் போது, எந்த ஒரு மனிதனும் ஜாதகத்தை நம்புறதும் இல்லை, கடவுளை நம்புறதும் இல்லை, ஜோதிடத்தை நம்புறதும் இல்லை, அடி உத லைஃப்பில் படாத பாடுபடும் போது தான் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை ஒன்று எடுக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்திங்கன்னா, பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு தான் பல பேர் வந்து ஜாதகத்தையே நம்புகிறாங்க. அதுக்கு என்ன காரணம், மனைவி தான் முக்கிய காரணம். அவங்கள்ட்ட படுற பாடு தாங்க முடியாமல் என்ன பண்ணுறான், ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் காமிக்கிறான், ஐயா என்னை காப்பாற்றுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஏழரை சனி வந்து என்ன பண்ணும், இந்த கரும்புள்ளியாக ஏன் இருக்குது ஏழரை சனின்னா, நாம் செய்யக்கூடிய கர்மா, இந்த கர்மா வந்து பல இதில் சொல்லியிருக்கேன், சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு மூன்று வகைப்படும். இந்த சஞ்சித கர்மாவானது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய கர்மா, பிராப்த கர்மாவானது தன்னாலவே ஒரு பிறக்கிற ஜனனமாகிற காலத்தை வச்சு பிறக்கிற அந்த நொடியில் உருவாகக்கூடிய கர்மா. ஆகாமிய கர்மாங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. 33.33% மனிதனுடைய வாழ்க்கை மனிதன் கையில் தான் இருக்குது. 66.66% விதி நாம் பிறவியில் செய்த கர்மா. அப்போது 66.66% டெஸ்டின்டு டு ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஏற்கனவே முடிவாகப்பட்டது. 33.33% நம்முடைய தினசரி நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், முதல்ல ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதியை மதியால் வெல்ல முடியும், தெய்வத்தால் ஆகாதிரின்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது வாக்குகள்லாம் என்னென்னா, இந்த 33.33% ஆகாமிய கர்மா நாம் தினசரி செய்யக்கூடியது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஏற்கனவே நடந்தது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நடந்ததை நினச்சா மனிதன் அழுது கொண்டே தான் இருக்க வேண்டும். நடப்பதும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் ஒரு உண்மை இருக்குது, இப்போ இந்த க்ஷணம் இந்த நொடி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம், கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம். இந்த நொடி என்ன நடக்குதோ அதை நம்மளால் முடிவு செய்ய முடியும். ஆகக்கூடி உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மைன்னா, இந்த நொடி உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம். இன்னைக்கு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வைத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் கூட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனாக மாற முடியும்னா இது சத்தியமான உண்மை. இதை எப்படி செய்ய முடியும்னா, இப்போ இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்ணுறது மகரம், கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு. இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிச்ச 9 ராசியோடு அதிகம், தாக்கம் அதிகம். கடகராசி அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டாலும் ஏழரை சனியினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் தாக்கம் அதிகம். அந்த ஏழரை சனி ஏன் உங்களை தடுக்கிறாருன்னா, நாம் விதைத்ததை நாம் பயனாக அனுபவிக்கிறோம். என்ன எண்ணங்களை விதைக்கிறோமோ அதுதான்.
தினை விதைத்தால் தினை அறுப்போம், வினை விதைத்தால் வினை அறுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை விதைக்கணும். மற்றவங்க நமக்கு தீமை செய்தால் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், நிறைய அவங்க மேலே பழி சுமந்துக்கலாம், அவங்கள பழி வாங்கலாம், வஞ்சம் தீக்கலாம், என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். அல்டிமேட்டாக என்னது, உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிச்சு கொண்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம், மிகப்பெரிய அளவில் ஜெயித்தவங்கலாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்க எல்லாருங்கிட்டையும் ஒரு ஒத்துமை காணப்படும். இந்த ரோட்டில் போகிறவங்க, கண்ணாப்பினான் சத்தம் போடுறவங்க, சின்ன சின்ன சண்டைகள், இதில் ஈடுபடவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டு பார்த்தாங்களாம் ஒரு சர்வேல, ஏன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்கள் எட்டவங்க சின்ன சின்ன சண்டைகளில் அவங்கள யாராலையும் கோபப்படுத்த முடியாது, அவங்கள இரிட்டேட் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய இலக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அவங்க ரெண்டு சைடில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. அந்த இலக்கை நோக்கி குதிரை லகான் போட்ட மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்காங்க. அப்படியாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏழரை சனி என்ன, எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு கரும்புள்ளியாக தடைகளாக வந்தால் கூட அதை இறை பக்தியின் மூலியமாகவும், தொடர் நல்ல சிந்தனைகள் மூலியமாகவும், கடின உழைப்பின் மூலியமாக மட்டுமே தான் சரி செய்ய முடியும் என்று கூறி, பிரதோஷம் தோறும் சிவபகவானுடைய ஆலயத்தில் தான தர்மங்கள் அன்னதானம் செய்வதும், பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் இலவசமாக உங்களால் இயன்ற உதவிகள் யாருக்கேனும், முதியவருக்காக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. வெற்றி, மாபெரும் வெற்றி, நிலையான வெற்றி, எல்லா தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு மகாராஜாவாக நீங்கள் மாறக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். இந்த உலகம் உங்களை உற்று பார்க்கும் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.